ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमदिल्पुणेसूडयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணுனாளே. ஆழ்வார்களுடைய அனுபவம் இன்று ஒரு ஈரச் சொல். மால் உகந்த ஊர், மாலுகந்த ஊர். முதல் திருவந்தாதியிலே பொய்கையார் அனுபவத்திலே மாலுகந்த ஊர். ஆழ்வார்கள் எல்லாம் எப்படிப்பட்ட அருமையான செய்திகளை நமக்கு தருகிறார். திருவேங்கடத்தை சொல்லும் பொழுது மாலுகந்த ஊர் என்று பேசுகிறார்கள். வகையருணும் கேள்வி வாய்வார்கள் நாளும் புகை விளக்கும் பூம்புணலுமேந்தி திசை திசையின் வேதியர்கள் சென்றிரஞ்சும் வெங்கடமே வெண் சங்கம் ஊதியவாய் மால் உகந்த ஊர், ஊதியவாய் மால் உகந்த ஊர் வெண் சங்கம் ஊதியவாய் மால் உகந்த ஊர். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேசாய மங்களம். திருவேங்கடம் என்பது வைகுந்தத்தை விட எம்பெருமானுக்கு உகந்த இடம். குன்றமேந்தி குளிர்மலை காத்தவன் அன்று ஞால மலர்ந்த பிறான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை என்று பேசுகிறார் நம்மாழ். அது இங்கே மால் உகந்த ஊர், வெண்சங்கம் ஊதிய வாய் மால் உகந்த ஊர். என்ன செய்கிறாள் இங்கே? வகையருணும் கேள்வி வாய்வார்கள் நாளும் புகை விளக்கும் பூம்புணலும் ஏந்தி இசை திசையில் வேதியர்கள் சென்றிரஞ்சும் வெங்கடமே. திருவேங்கடமலையிலே விண்ணவர்கள் மன்னவர்கள் விரும்பும் வெறுப்பு என்று பேசுவார் வேதாந்த தேசிகன். அப்படி வேதியர்கள் எல்லாம் இங்கே எம்பெருமானை வழிபடுகிறார்கள். மால் உகந்த ஊர் திருவேங்கடம் என்கிறார். இதைத் தவிர அவரது திருவந்தாதியிலே மால் உகந்த ஊரை பற்றி, மால் என்றால் மயக்கம் என்றும் ஒரு அர்த்தம் உண்டு. எம்பெருமான் திருமால் அடியாரிடம் மயங்குபவன், அடியார்கள் எம்பெருமானிடம் மயங்குவார்கள். மாலாய் பிறந்த நம்பி அவன் மாலே செய்யும் மணாளவன் என்று கோதைப்பிராட்டி கூறுவாள். இந்த திருவேங்கடமலையிலே உள்ள அற்புதமான பல அனுபவங்களை முதல் திருவந்தாதியிலே நம்முடைய பொய்கையாழ்வார் கலந்து பரிமாறுகிறார். எழுவார் விடை கொள்வார் இன்துடா யானை வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார் வினைச்சுடரை நந்துவிக்கும் வெங்கடமே வானோ மனச்சுடரை தூண்டும் மலை. தமிழ் என்பது வெறும் பேச்சு மொழி அல்ல, ஞானத்தமிழ் புரிந்தனான் என்று பேசுவார்கள் ஆழ்வார். இரண்டு வார்த்தைகளை இங்கே பார்க்கிறோம், வினைச்சுடர் மனச்சுடர். வினையை சுடர் என்கிறார்கள், மனமும் சுடர் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே சுடராழியான் இதராழி நீங்குகவே என்று சுடராழியான் அழிக்கே சூட்டினேன் சொல்மாலை என்று பேசுவார். இங்கே வினைச்சுடரை நந்துவிக்கும் வெங்கடமே என்கிறார்.
யாருடைய வினைச்சீர் தொழுவார் வினை சுடரை நந்துவிக்கும், நந்துவிக்கதான் அழிக்கும் அர்த்தம். மூன்று விதமான நகையினரை இங்கே குறிப்பிடுகிறார். எழுவார், விடை கொள்வார், ஈந்துழாயானை வழுவா வகை நின்று வைகள் தொழுவார். பொருள் வேண்டி உலக நலன்களுக்காக உலக சொல்களுக்காக எம்பெருமானை வழிபவர் ஒருவர். அவர் எம்பெருமானை வழிபட்டு எழுவாராம். கைவல்யம் என்று சொல்லக்கூடிய ஆத்மானுபவத்தை பெற வருபவர்கள் அதை பெற்றவுடன் விடை கொள்வார்களாம். ஆனால் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிழா அடிகை செய்யக்கூடிய வலுவா வகை நினைந்து வைகள் தொழுவார் அவர்கள் ஞானிகள். இப்படி அத்தனை பேரையும் தொழுபவர்கள் வேறுபாடுகள் உண்டு அவருடைய நிலையிலே. ஆனால் எம்பெருமான் அருளும் பொழுது எப்படி அருள்கிறானா, எழுவார் அர்த்தாத்தி என்று சொல்லுகிறார்கள். பொருளையும் நினைந்து வருபவர்கள் அவருடைய வினைச்சுடரையும் கைவல்யார்த்தி என்று சொல்லக்கூடிய ஆத்மானுபவம் பெறக்கூடியவர்களையும் எப்பொழுதும் எம்பெருமானத்திலே அனுபவிக்கக்கூடிய ஞானிகளுக்கும் அவருடைய வினைகளை நீக்கி வினை சுடரை நந்துவிக்கும் வெங்கடமே. இந்த வேங்கடம்ல வார்த்தையை போட்டார். வேங்கடம் என்று சொன்னாலே வினைகளை அழிக்கக்கூடியது என்று பொருள். மாலுகந்த ஊர் என்றார் திருவேங்கடத்தை. அங்கே ஏற்படும் சில மயக்கங்களை குறிப்பிடுகிறார் அற்புதமாக. ஊரும் வரியரவம் குறவர் மால் யானை பேர வெறிந்த பெருமணியை காருடைய மின்னல் புற்றடையும் வெங்கடமே மேலசுரர் எம்மென்றும் மாலதிடமோ. ஊரும் வரியரவம் உன் குறவர் மால் யானை பேர வெறிந்த பெருமணியை காருடைய மின்னென்று புற்றடையும் வெங்கடமே. குறவர்கள் அந்த மலையை விட்டு எங்கும் செல்லாத மலையே நம்பியிருக்கக்கூடிய குறவர்கள். அவர்கள் திணைப்புலத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி காத்து கொண்டிருக்கும் பொழுது யானைகள் வந்தால் அந்த யானையை ஓட்டுவதற்காக உன் குறவர் மால் யானை பேர வெறிந்த பெருமணியை மாணிக்கத்தை எடுத்து வீசுகிறார்களாம். அந்த ஒளிவுள்ள மாணிக்கமானது வேகமாக வருகிறது. அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பாம்புகள் ஊரும் வரியரவும் காருடையமின் நின்று புற்றடையும் வெங்கடமே காருடையமின் நின்று மேகத்திலே மின்னக்கூடிய மின்னல் என்று கருதி புற்றிலே வேகமாக பாம்புகள் ஓடுகின்றதாம். அந்த இது காட்சியை காட்டக்கூடிய ஆழ்வார் எங்கே என்று சொல்லும், இது எங்கே நடக்கிறது, மேலசுரர் எம்மென்னுமாலதிடம். அங்கே எம்பெருமான் திருவேங்கட மலையிலே இப்படிப்பட்ட அருமையான ஒரு இயற்கை காட்சியை காட்டுகிறார். அடுத்து சொல்லுகிறார், இடந்தது பூமி எடுத்தது குன்றோ கடந்தது கஞ்சனை முன்னெஞ்ச கிடந்ததும் நீரோதமா கடலே நின்றதுவும் வேங்கடமே பேரோதவண்ணல் பெரிது. எம்பெருமான் திருவேங்கடமலையிலே நின்று கொண்டிருக்கிறார். அவன் அற்புதமான லீலைகளை செய்து கொண்டிருக்கிறான். பூமியை இடந்தான், குன்றத்தை எடுத்தான், கஞ்சனை கம்சனை அழித்தான், கடலிலே கிடந்தான். ஆனால் அவன்தான் திருவேங்கடத்திலே நின்று கொண்டிருக்கிறான். அவன் கருணை வண்ணன் பார்க்கடலே பள்ளி கொண்டவன் இப்பொழுது இங்கே திருவேங்கட மலையிலே நிற்கிறான் என்று பேசுகிறார். மேலும் ஒரு அற்புதமான காட்சியை காட்டுகிறார். குறவர்கள் கையிலே தீவெட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தீவெட்டி கையிலே குறவர்கள் கையிலே ஒளிர்கிறது. வில்லையும் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குறவர்கள் வில்லை வைத்துக் கொண்டு தீயும் வைத்துக் கொண்டு திணைப்புலத்தை காத்து வருகிறார்கள். அதனால் பயந்த யானையானது
வேகமாக ஓடுகிறது. அப்படி ஓடும் பொழுது இந்த கையிலே இருக்கக்கூடிய தீவட்டி ஒளிர்கிறது. மேலே ஆகாயத்திலிருந்து விண்மீன்கள் விழுகின்றன, விண்கற்கள் விழுகின்றன. அதை பார்த்த உடனே அங்கே வேடம் அஞ்சுகிறது, அஞ்சு உள்ளே ஓடுகிறது. பெருவில் பகழி குறவர் கை செய்தி வெறுவி புனம் துறந்த வேடம் இருசிம்பில் மின்வீழக் கண்டு அஞ்சும் வேங்கடமே மேலசுரர் கோன் வீழக் கண்டுகந்தான் குன்று. எனவே இந்த திருவேங்கடமலையிலே குறவர்களுடைய அற்புதமான திணைப்புலத்திலே நடக்கக்கூடிய அற்புதமான யானைகள் செய்யக்கூடிய பயப்படக்கூடிய நிலையையும் பாம்புகள் அஞ்சி ஓடக்கூடிய நிலையும் கூறுகிறார். திருவேங்கடமலை மால் உகந்த ஊர் என்று பொய்கையாழ்வார் பேசக்கூடிய அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பெருமையை யார் உணர முடியும்? ஏனென்றால் அந்த பெருமானுடைய இடம், அவன் தங்கிய இடம் இது, வந்த இடம் இது என்று சொல்லும் பொழுது பட்டியலிடுகிறார். விண்ணகத்தாய் மன்னகத்தாய் வெங்கடத்தாய் மால்வேத பண்ணகத்தாய் கிடந்த பால் மால் உகந்த ஊர். ஆனால் அவன் இதை மட்டுமா உகந்தான்? விண்ணகத்தாய் மன்னகத்தாய் வேங்கடத்தாய் நாள் வேத பண்ணகத்தாய் நீ கிடந்த பால். அவன் கடலிலே கிடந்து இருக்கிறான், வைகுண்டத்திலே இருக்கிறான், பூமியிலே இருந்தான், வேங்கடத்திலே இருக்கிறான், வேதத்திலே இருக்கிறான். அப்படிப்பட்டவனுடைய பெருமையை இங்கே அழகாக மாலுகந்த ஊரான திருவேங்கடத்திலே உள்ள எம்பெருமானை பேசுகிறார். அது மட்டுமல்ல, இன்னும் அற்புதமான செய்திகளை கூறுகிறார். படையாரும் வாட்கண்ணார் பாரசினாள் பைம்பூன் தொடையலோடு ஏந்திய தூபம் இடையிடையில் மீன்மாய மாசூனும் வெங்கடமே மேலொரு நாள் மான்மாயவைதான் வரி. எத்தனையோ செய்திகளை ஆழ்வார்கள் நமக்கு கொடுக்கிறார்கள். துவாதசி நன்னாளிலே பெண்களெல்லாம் மாலையும் தூபம் ஏந்திக்கொண்டு அந்த தூபமான தூபம் கமல எம்பெருமானுக்கு பூஜை செய்வதனாலே ஆகாயத்திலே உள்ள விண்மீன்கள் எல்லாம் மறைகின்றன என்றெல்லாம் இங்கே பேசுகிறார். கடைசியாக முதல் திருவந்தாதியிலே முத்தாய்ப்பாக மாலுகந்த ஊராகிய மாலவன் குன்றமாகிய திருவேங்கடமலையின் எம்பெருமானை தன்னை மறந்து அனுபவிக்கிறார். உளங்கண்டாய் நன்னெஞ்சே உத்தமன் என்றும் உளங்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உளங்கண்டாய் வெள்ளத்தில் உள்ளானும் எங்கடத்து மேயானும் உள்ளத்தில் உள்ளான் என்றுவோர் உளங்கண்டாய் நன்னெஞ்சே உத்தமன் என்றும் உளங்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உளங்கண்டாய் வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் என்று சொல்லுவார்கள். அப்படி எம்பெருமான் எங்கிருக்கிறான்? உள்ளுவார் உள்ளத்து உளங்கண்டாய் பரத்வம் யூகம் விபவம் அச்சை அந்தர்யாமித்வம் என்றெல்லாம் ஐந்து நிலைகளை பேசுவார்கள். அதிலே ஆழ்வார்களானதனாலே ஆழ்வார்களெல்லாம் விஷ்ணு சித்தர்கள், ஆழ்வார்களெல்லாம் மால்கொள் மனத்தவர். ஆகையினாலே அவர்கள் சொல்லுகிறார்கள், திருவேங்கடத்திலே உள்ள எம்பெருமான் தான் அந்தரியாமியாக உள்ளத்திலே இருக்கிறான், எல்லார் உள்ளத்திலும் இருக்க மாட்டான், உள்ளுவார் உள்ளத்து உளங்கண்டாய். யார் யார் எம்பெருமானை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிறார்களோ, ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வடிவிலா அடிமை செய்து எம்பெருமானை அவனையே நினைத்து வாயவனையல்லாது வாழ்த்தாது கையுலகம் தாயவனையல்லாது தாம் தொழா பெய்முளை நெஞ்சு ஊனாக உண்டான் ஒருவொரு பேரல்லால் காணாகண் செவி என்று இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவருடைய உளங்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உளங்கண்டாய்
இங்கே இருப்பவன் இங்கே இருக்கிறார். இருப்பிடம் வைகுந்தம் என்று சொல்லும் பொழுது ராமானுஜருடைய அற்புதமான அமுதனாருடைய மொழியைப் போல இங்கே வெள்ளத்தில் உள்ளானும் வெங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளால் என்று ஓர். திருப்பார்க்கல்லே பள்ளி கொண்ட பெருமான் தான், திருவேங்கடமலையிலே உள்ளவன் தான். எம்பெருமானுள் தன்னுடைய கருணையினாலே சாதாரண ஜீவாத்மாக்களுடைய மனத்திலும் உள்ளத்திலும் இருக்கிறான். சகுத் சேவையா நித்திய சேவா பலத்துவம் பிரயச்ச பிரயச்ச பிரபோ வெங்கடேசா என்று எம்பெருமானை கொண்டாடக்கூடியவர்கள் இங்கே முதல் திருவந்தாதியிலே பொய்கையாழ்வாருடைய அற்புதமான ஈரச் சொல்லாக மால் உகந்த ஊர். எத்தனை தடவை இதை சொன்னாலும் நாவினிலே சொல்ல சொல்ல கண்ண பரமாத்மா நல்ல அமுதம் போல் இனிப்பாய், கண்ண பரமாத்மா ஆவியிலே கலந்து விட்டாய், கண்ண பரமாத்மா அறிபவர்க்கும் அறிவானாய், கண்ண பரமாத்மா உன்னடியில் அன்பு உடைத்தோம், கண்ண பரமாத்மா உலகெல்லாம் நீ எமக்கு, கண்ண பரமாத்மா வண்ணமல சோலையிலே, கண்ண பரமாத்மா வசந்த மனம் பரப்புகின்றாய், கண்ண பரமாத்மா. மாலுகந்த ஊர் என்ற அற்புதமான அனுபவத்தை அனுபவித்தோம், தொடர்ந்து அனுபவிக்கலாம். காமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே, பூமலன் புரிந்திடு நன்மையை புண்மையினாவும் புகந்திடுமோ, தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே, வானவர் கை தொழ வண்டி நமார்த்திட வாழ்த்தொலிசோரண்யமே. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணப்பிரியே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபௌமாய மங்களம் மங்களாசாசன பரிமதாச்சாரிய புரோகமே, சர்வைஷ்ய பூர்வைராச்சாரியை தத்கிருதாயாஸ்து மங்களம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.